இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். புதன்கிழமை மாலை வேளையில் ஜெப வேளையில் நாம் மீண்டும் இந்த வாரத்திலே நாம் இணைய கர்த்தருடைய சமூகத்தோடு இணைய கர்த்தர் கொடுத்த நல்ல நேரத்துக்கு கர்த்தரை நான் துதிக்கிறேன். கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. நாங்கள் எல்லா சூழ்நிலையிலும் உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்த ஸ்தோத்திரங்களை செலுத்த நாங்கள் கடமைப்பட்டவர்கள். ஆண்டவரே, எல்லாவற்றிற்காகவும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே, தகப்பனை, நாங்கள் நீர் கொடுத்த எல்லாவித நேரங்கள், தருணங்கள், ஆண்டவரே, எல்லாவித நன்மையான சந்தர்ப்பங்கள் எல்லாவற்றுக்காகவும் உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாம் உம்மால் உண்டானது. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு, உம்முடைய நாமத்தை துதிப்பதற்கு, உம்முடைய நாமத்தை கபடமற்ற உதடுகளிலிருந்து ஆண்டவரை துதிப்பதற்கு நேரங்களை தெரிந்தெடுத்திருப்பதற்காக, எங்களை உருவாக்கி இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் எங்கள் நன்றியின் பலிகளை ஆண்டவரை காணிக்கையாக உங்கள் பாதத்தில் படைக்கிறோம். ஆண்டவரே, ஆராதனையின் பிரசன்னம் விளங்கட்டும். ஆண்டவரே, உம்மை தொழுது கொள்ளுவருடைய வாழ்க்கையில கர்த்தர் மகிமைப்படுவதற்காக ஸ்தோத்திரம். கேருபீன்கள், சேராபீன்கள் மத்தியிலே எழுந்து பிரகாசிக்கிற தேவன் ஆண்டவரே, இந்த நாளில் பூமியிலே உம்முடைய நாமத்தை நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய ஸ்தோத்திர ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தேவனாகிய கர்த்தர் எழுந்தருளி நிர்பிரகாசிக்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஜெப வேளையில் உம்முடைய கரமங்கள் மத்தியிலே அசைவாடட்டும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம் ஆண்டவருடைய சமூகத்திலே கூடும்போது நம்முடைய மனமகிழ்ச்சியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நம்முடைய பரிசுத்த ஸ்தலமாக அவர் இருக்கிறார். நம்முடைய வாயின் உற்சாக பலிகளை, அறிக்கைகளை அவர் கவனமாய் அங்கீகரித்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். உற்சாகத்தோடு கூட இந்த பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை உயர்த்துவோம். யார் என்னை கைவிட்டாலும் என் இயேசு என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லக்கூடிய இந்த அறிக்கையின் பாடலை உற்சாகத்தோடு பாடி அவரை உயர்த்துவோம். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே. தாலாட்டுவார் என்னை சீராட்டுவார், தாலாட்டுவார் என்னை சீராட்டுவார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். வேதனை துன்பம் நிற்கும் போதெல்லாம், வேதனை துன்பம் நிற்கும் போதெல்லாம், வேண்டிடுவேனே அவர் காத்திடுவாரே, வேண்டிடுவேனே அவர் காத்திடுவாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். இரத்தத்தாலே கழுவி விட்டாரே, இரத்தத்தாலே கழுவி விட்டாரே. ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே, ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே. யார் என்னை கைவிட்டார் துதிக்கிறோமாப்பா. நம்மை ஒருபோதும் கைவிடாத தெய்வம், நம்மை எந்த சூழ்நிலையில் நம்மை விட்டு விலகாத ஆண்டவர். ஹல்லேலூயா.
நம்முடைய நாமத்தை உயர்த்தி நம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நமக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்தவர், நம்மை கைவிடாத தேவன், நம்மை தேடி வந்த தெய்வம். ஹாலலூயா. அவருடைய வேலையை காணாத ஆட்டை தேடுவதுதான் அவருடைய வேலை. வழிதப்புனவர்களை, திசைகட்டு போனவர்களை அவன் தேடி சேர்ப்பதுதான் அவருடைய வேலை. ஹாலலூயா. அவருடைய நல்ல ஆவியை தந்திருக்கிறார். அவருடைய நல்ல ஆவியானவர், ரட்சிப்பின் ஆவியானவர் நமக்கு சந்தோஷத்தினால், அவருடைய பலத்தினால் நம்மை நிரப்புகிறார். நம்மை வழிகாட்டி நம்மை நிரப்புகிறார். நாம் தொய்ந்து போவதற்கு அவர் ஒரு நாளும் இடம் கொடுப்பதில்லையே. ஹாலலூயா. ஆண்டவருடைய இந்த கிருபைக்காக உற்சாகத்தோடு நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹாலலூயா, ஹாலலூயா. இயேசுவே, நாங்களும் துதிக்கிறோம். ஆண்டவரே, தெய்வீக கிருபைகளுக்காக நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். தெய்வீக பலனுக்காக நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனுடைய ஆளுகைக்காக நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனே, நீரங்களை விசாரித்து நடத்துவதற்காக நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹாலலூயா, ஹாலலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பரலோகத்தின் தேவனை நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹாலலூயா. இதுவரைக்கும் எங்களுக்கு உதவி செய்தீர் ஆண்டவரே, இம்மட்டும் எங்களை நடத்தி வந்தீர் ஆண்டவரே. நீர் எங்களை ஒரு நாளும் கைவிடவும் இல்லை, எங்களை விட்டு விலகவும் இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, மனங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை சரியாய் நீ நடத்தி கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனே, நாங்களும் துதிக்கிறோம், துதிக்கிறோம். கருத்தோடு கூட உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவர், நீர் எங்களுக்கு மதிலாக, எங்களுக்கு அரணாக, எங்களுடைய கோட்டையாக, எங்களுடைய மறைவிடமாக நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹாலலூயா, ஹாலலூயா, ஹாலலூயா. மகிமையானவரே, நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மகத்துவம் உள்ளவரே, நாங்களும் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீ மரபர கதர பௌஷந்தர தர பல கதர தர பபா. எங்கள் நீதியாகிய கர்த்தாவே, நாங்களும் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் ரட்சிப்பின் பலனே, நாங்களும் உயர்த்துகிறோம் தகப்பனே. ஹாலலூயா, ஹாலலூயா, ஹாலலூயா. ஆண்டவரே, நீர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டீர் ஆண்டவரே. ஆண்டவரே, மக்கள் ஸ்தோத்திரம். தம்முடைய மிகுந்த கிருபையினால் எங்களுக்கு இறங்குகிற தேவன் ஆண்டவரே. தேவனே, நாங்களும் துதிக்கிற ஆண்டவரே, நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய இருதயமாய் நம்பி இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே, இடத்துல எங்களுக்கு உண்டாயிருக்கிற எல்லாவித சகாயத்திற்காக, ஒத்தாசைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை, நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். எங்களை மறவாத ஆண்டவர், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹாலலூயா, ஹாலலூயா. நீ மரபர கதர தர பௌஷர தர பல கதர தர பல கதர தர பரபம். ஆண்டவரே, நிறங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவரப்பா. ஆண்டவரே, இயேசு என்று சொல்லக்கூடிய நாமத்தின் மேல் நாங்கள் விசுவாசம் உள்ளவளாயிருக்க, அவரை பின்பற்றும் விசுவாசிகளாயிருக்க, எங்களை அழைத்த தேவன் நீர் உண்மை உள்ளவர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை முடிவு பரியந்த நடத்துவீர் ஆண்டவரே. இது உலகத்தின் முடிவு பரியந்தம், சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் சொன்ன ஆண்டவர், எங்களோடு கூட நீர் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஹாலலூயா, ஹாலலூயா. உம்முடைய மகிமையின் பிரசன்னத்திற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமையின் பிரசன்னத்திற்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய மகிமையின் வல்லமைக்காக நன்றி ஆண்டவரே. அண்டர் உம்முடைய அக்கினியானவர், அண்டர் உம்முடைய அக்கினியின் ஆவியானவர் எங்கள் மத்தியில் எழும்பி அண்டவரே எங்களை நிரப்பி எங்களை ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுடைய எல்லாவித பலவீனங்களை சுட்டரிக்க கிருபைகளுக்கு நன்றி ஆண்டவரே. எங்களது என்னென்ன காரியங்கள் தேவனிடம் சேர முடியாதபடி தடையா நிற்கிற அந்த தடைகள் எல்லாம் மாற்றிப்படுவதற்கு நன்றி. மிகுந்த சமாதானத்தை, மிகுந்த மன மகிழ்ச்சியும் தந்து தேவனை நாங்கள் உமை உற்சாகத்தோடு உமக்கு பலியிட, உம்முடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்க, உற்சாகம் உள்ள ஆவியை தந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவ கிருபைக்காக உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களிடத்தில் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. எங்களுடைய சுய பலத்தை நம்பி அல்லப்பா, உம்முடைய முழு கிருபையை நம்பி ஆண்டவருங்க சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். கர்த்தாவே, எங்களை ஒருபோதும் தள்ளாட விடாத தேவன், எங்களுடைய பலவீனங்களை அறிந்திருக்கிறவர், எங்களுடைய சுகவீனங்களை எங்களை அறிந்திருக்கிறவர், அன்றைய எங்களுடைய உள்ளான மனிதனில் இருக்கக்கூடிய கேடுபாடுகளை அறிந்திருக்கிறவர் அப்பா. அவைகள் எல்லாவற்றையும் நீங்க எங்களை சுத்திகரித்து மிருத்தத்தால் எங்களை கழுவி ஆண்டவரே, உம்முடைய சொந்த பிள்ளையாய் உம்முடைய சமூகத்தில் அந்த கிட்டி சேர ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்கிறவர் அப்பா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவர். இப்படிப்பட்ட மகாபரிய தேவன், எங்களோடு கூட எங்களுக்கு சகாயம் பண்ணுவதற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றியோடு நாங்களும் உயர்த்துகிறோம். அல்லேலூயா. நீ மரபர கதர தர பௌஷந்தர தர பல கதர தர. இந்த மகிமையின் பிரசன்னத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. அல்லேலூயா. காண்கிற தேவனாக எங்களோடு எங்களை நடத்துவதற்கு நன்றி. சகல துதிகளையும் கனத்தையும் மகிமையும் உமக்கு நாங்கள் எப்போதும் செலுத்துகிறோம். ராஜ்யம் வல்லமையும் கனமும் மகிமை என்றென்றைக்கு உம்முடையது ஆண்டவர். உம்முடைய கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்புவிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவர். அப்படி நம்ம ஜப நிலையில் இருக்கும்போது ஒரு சில ஜப விண்ணப்பங்களை ஆண்டவுடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு நம்ம செபிப்போம். கர்த்தர் நமக்கு எல்லாவற்றிலும் பதிலை தரக்கூடியவராயிருப்பார். நம்முடைய ஆலயத்தில் வரக்கூடியவர்கள் பலவீனமாக இருக்கிறவருடைய பெயர்களை சொல்லி அவருடைய தேவைகளை ஆண்டவுடைய சமூகம் நம்ம ஒரு மனதோடு உறவாயோடு அறிக்கையிட்டு அதுவளுக்காக செபிக்கும் போது கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை கொடுப்பார். நம்முடைய ஆலயத்துக்கு வரக்கூடிய சகோதரி மேரி பாபு என்று சொல்லக்கூடிய சகோதரி மிகுந்த சுகவீனமாய்
படுத்த படுக்கையாய் காணப்படுகிற கர்த்தருவளுக்கு தேவன் நல்ல ஒரு சுகத்தை தரும்படியாக ஜெபம் பண்ணுவோம். அதே போல சகோதரி சோஃபியா செல்வி அவளுக்குண்டான எல்லாவித சோர்வுகள் பலவீனங்கள் நீங்க கர்த்தர் அவளை பலப்படுத்தி சகாயம் செய்யும் கேடகமாய் அவளுக்கு இருக்கும்படிக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். அதே போல ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்க சகோதர சத்தியசீலன், சகோதரி பாண்டீஸ்வரி அவருடைய குழந்தைக்கு உண்டாயிருக்கக்கூடிய அந்த கழுத்து பகுதியில் உண்டாயிருக்கக்கூடிய அவன் எல்லா பலவீனங்கள் நீங்கி அதனுடைய சரியான அதனுடைய பிரெயின் மூளையில நல்ல வளர்ச்சி உண்டா, அந்த பிள்ளை நல்லா எழுந்து நடந்து அந்த குடும்பத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய பிள்ளைகள், இந்த பிள்ளை இனிமேல் அந்த குடும்பம் ஆண்டவருடைய நன்மைகளை நேரடியாய் பார்க்கத்தக்க அந்த பிள்ளைகளிடத்தில் ஒரு பெரிய அற்புதம் விளங்கத்தக்கதாக இந்த காரியங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேர நம்ம ஸ்தோத்திரத்தோடு ஜபம் பண்ணுவோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நம்முடைய சமூகத்தினங்கள் அநேகருக்காய் மன்றாட எங்களுடைய இருதயத்தை ஏறெடுக்க தந்த கிருபைகளுக்கு நன்றி. அன்றைய நேரத்தில் பலவீனமாக இருக்க ஒவ்வொருவருக்கும் கத்தாவ நீங்கள் உதவி செய்யுங்க. ஆண்டவர் உம்முடைய வல்லமை உதவி செய்யாமல் ஆண்டவரே மக்கள் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வேற எங்கிருந்தும் எங்களுக்கு சகாயம் இல்லை. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு அத்தர் கிருபை செய்யுங்க அப்பா. சகோதரி ஆண்டவரே மேரி பாபு அவளுக்கு தேவை நல்ல ஒரு விடுதலையை தாரு. ஆண்டவரே, அவர்கள் எழுந்து உங்களுடைய நாமத்தை துதிக்கத்தக்கதாக கிருபை செய்யுங்க. சகோதரி சோஃபியா செல்வி அவளுக்கு தேவனே நல்ல ஒரு விடுதலை தந்திருக்கிற நல்ல விடுதலை தந்து அவளுக்கு சகாயம் செய்யும் கேடகமாக மகிமிழந்த பட்டயமாய் நீங்க துணை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவர் சகோதரன் சத்தியசீலன், ஆண்டவரே சகோதரி பாண்டீஸ்வரி அவருடைய குழந்தைக்கு தேவை நல்ல ஒரு விடுதலையை தாரும். ஆண்டவர், அந்த பிள்ளை ஒரு நல்ல ஒரு சுகத்தை அடையட்டும். நல்ல ஆரோக்கியத்தோடு ஆண்டவர் அதில் என்னென்ன குறைகள் பிள்ளைகிட்ட இருக்கிறதோ அந்த குறைகள் நீங்க தக்க விதத்தில் அந்த பிள்ளை வளர்ச்சி அற்புதமாக இருக்கத்தாவை உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. உங்களுடைய அற்புதத்தை அந்த குடும்பத்தார் பார்த்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த விட்டோம். ஆண்டவரே, தகப்பனே உமக்கு நன்றி செலுத்த இந்த நேரத்திலுமாக என்னென்ன தேவையோடு இந்த ஜெபவேளையில் யார் யார் இணைந்திருக்கிறார்களோ, எந்தெந்த தங்களுடைய தேவைகளை உங்களுடைய சமூகத்தை அறிக்கையிடுகிறார்களோ, கத்தாவையுடைய வாழ்க்கையில் உங்களுடைய கரம் வல்லமையாய் அசைவாடட்டும். ஆண்டவரே, கத்தாவை உமக்குள் உங்களுடைய பிள்ளைகள் வேர்கொண்டு வளரட்டும். எந்த சூழ்நிலையும் இவளை அசைத்து விடாதபடி தகப்பனே உமக்குள் வேர்கொண்டு வளரக்கத்தை கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உலகத்தினுடைய போராட்டங்கள் ஆண்டவரே, எத்தனையோ காற்றுகளும் எத்தனையோ கொந்தளிப்புகளும் உலகத்தில் உண்டு. ஆண்டவரே, இவைகள் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எந்த விதத்திலும் அசைத்து விடாதபடி விசுவாசத்தில் உறுதிப்படுத்துங்க. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையில் உறுதிப்படுத்துங்க. ஆண்டவரே, ஆண்டவரே மக்கள் ஸ்தோத்திரம். புல்லாங்கனை ஆண்டவரை கட்டக்கூடிய புல்லாங்கனுடைய வல்லமைகளை ஆண்டவர் கிரியைகளை அழிக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக பலன் உம்முடைய பிள்ளைகளுக்குள் பெருகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் கிருபை செய்வதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வல்லமையின் கரத்துக்குள்ளாய் மறைத்துக் கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படட்டும். நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு புதன்கிழமை இந்த நேரத்தை நாம் ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறோம் என்று சொல்லி நாம் சொல்லலாம். உண்மையாகவே இப்படிப்பட்ட ஜப நேரங்களில் நம்ம இணைந்திருப்பதனாலே நம்முடைய நேரத்தை நாம் மீட்டு விடுகிறோம். அநேக தங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல நேரங்களை அழித்து விடுகிறார்கள். ஆனால் நாமும் தேவனையும் தேவனுடைய சமூகத்தையும் தேடும் போது, தேவனுடைய வார்த்தைகளை ஆராயும் போது நம்முடைய நேரத்தை நாட்களை மீட்டு விடக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஒரு அலையிலையா சொல்லுவீங்களா? இந்த நேரம் உங்களுக்கு ஒரு மீட்கப்பட்ட நேரமாக இருக்கும். நம்ம தொடர்ந்து சங்கீதங்களை கவனித்து வருகிறோம். இன்றைக்கு நம்ம கவனிக்கக்கூடிய சங்கீதத்தின் பகுதி 38வது சங்கீதத்தினுடைய 9 முதல் 22 வசனங்கள் வரைக்கும் நம்ம கவனித்து இந்த சங்கீதத்தை முடிக்க இருக்கிறோம். இந்த சங்கீதத்தில் நான் கடந்த வாரத்தில் சொன்னது போல சங்கீதத்தில் பார்க்கப்படக்கூடிய காரியம் முக்கிய பொருள் என்ன அப்படி என்ன சொன்னால், சங்கீதக்காரன் தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு ஜபிக்கக்கூடியவராக இருக்கிறார். பாவத்தின் அறிக்கையை சொல்லக்கூடிய ஒரு ஜபமாய் இருக்கிறது இந்த சங்கீதத்தில். இந்த ஒரு நீண்ட பகுதியாக இருந்தாலும் இதில் காணப்படக்கூடிய சில ரட்சிப்பின் உணர்வுகளை நாம் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த பகுதியை மையமாக வைத்து இந்த சங்கீதத்தின் பகுதியில் விளங்கக்கூடிய சில ரட்சிப்பின் உணர்வுகளை இந்த சங்கீதத்தில் நாம் தியானிக்க இருக்கக்கூடியவளாக இருக்கிறோம். நான் இப்படி சங்கீதத்தை நான் தியானித்து கொண்டே இருக்கும்போது நான் இப்படியாக ஒரு காரியத்தை யோசிக்கிறேன். சங்கீதம் என்பது நமக்கு ஒரு ஒப்பற்ற ஒரு பொக்கிஷம். இந்த சங்கீதத்தில் இந்த சங்கீதத்தினுடைய காரியங்களை எல்லாத்தையும் நம்ம கருத்தாய் நம்ம தியானித்து வந்தாலே உண்மையிலே நம்முடைய ரட்சிப்பை வெவ்வேறு கோணங்களில் அதனுடைய ஒவ்வொரு உணர்வுகளையும் நமக்கு தனித்தனியாக பிரித்து பிரித்து கூட நமக்கு காண்பிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையினுடைய பல்வேறு நிலைகளை அழகாக இந்த சங்கீதங்கள் பிரித்து காண்பிக்கிறது. உண்மையாகவே 150 சங்கீதங்கள் என்று சொல்லும்போது நமக்கு ஒரு மலை போன்ற காட்சி. உண்மை சங்கீதத்திற்குள்ளாகவே நம்ம முழு ரட்சிப்பும் தேவனோடு கூட அண்டி சேரக்கூடிய எல்லாவித காரியங்களும் அங்கங்கே விவரமாய் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது என்பதை உண்மையாக இதை நம்ம ஒவ்வொரு பக்க சங்கீதங்களையும் பிரித்து படிக்கும்போது நமக்கு ஆச்சரியமாய் தென்படக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே சங்கீதங்களை நீங்கள் ஆர்வத்தோடு படியுங்கள். சில வேளை இப்படிப்பட்ட விளக்க நேரங்கள் இல்லாமல் இருந்தால் கூட ஆர்வத்தோடு படியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு இதன் மூலம் பல காரியங்களை கற்றுத்தரக்கூடியவராக இருப்பார். இந்த சங்கீதத்தில் முதலாவது 10 முதல் 14 வசனங்களை
முதல்ல நம்ம இத வாசிப்போம் 10 முதல் 14 வசனங்கள் என் உள்ளம் குழம்பி அலைகிறது என் பலன் என்னை விட்டு விலகி என் கண்களில் ஒளி முதலாய் இல்லாமற் போயிற்று என் சிநேகிதரும் என் தோழரும் என் வாதையை கண்டு விலகுகிறார்கள் என் இனத்தாரும் தூரத்திலே நிற்கிறார்கள் என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் எனக்கு கண்ணிகளை வைக்கிறார்கள் எனக்கு பொல்லாங்கு தேடுகிறவர்கள் கேடானவிகளை பேசி நாள் முழுவதும் வஞ்சனைகளை யோசிக்கிறார்கள் நானோ செவிடனை போல கேளாதவனாகவும் ஊமையனை போல வாய் திறவாதவனாகவும் இருக்கிறேன் காது கேளாதவனும் தன் வாயில் மறு உத்தரவுகள் இல்லாதவனுமாய் இருக்கிற மனுஷனை போலானேன் இந்த 9 முதல் 14 வசனங்கள் 9 வசனத்தை வாசிக்கிற ஆண்டவரே என் ஏக்கங்கள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது என் தவிப்பு உமக்கு மறைவாக இருக்கவில்லை இந்த 9 முதல் 14 வசனங்களில் இந்த பகுதியிலே சங்கீதக்காரன் தன்னுடைய உள்ளத்தின் வேதனை அல்லது தவிப்புகளை அமைதியான முறையிலே ஆண்டவருக்கு முன்பதாய் அறிக்கையிடுகிறார் அல்லது வெளியே கொண்டு வருகிறார் என்று சொல்லி சொல்லலாம் தன்னுடைய உள்ளத்தில் நிறைந்த பாரங்கள் இருக்கிறது நிறைந்த வேதனைகள் இருக்கிறது நிறைந்த தவிப்புகள் இருக்கிறது இந்த தவிப்புகளை அமைதியான முறையிலே ஆண்டவருக்கும் என்பதை வெளியே கொண்டு வருகிற சாஃப்டர் சையிங் என்று சொல்லி நம்ம சொல்லலாம் முதல் பகுதியை நம்ம வாசிக்கும் போது அவன் ஆண்டவருடைய தன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய குமுறல்கள் கொந்தளிப்புகளை சத்தமுயர்த்தி ஆண்டவரே உம்முடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதையும் உம்முடைய உக்கிரத்தில் என்னை தண்டியாதையும் சொல்லி சத்தத்தை உயர்த்தி தன்னுடைய வேதனைகளை அவன் அறிக்கையிடக்கூடியவனாக இருக்கிறான் ஆனால் இந்த பகுதியிலே வரக்கூடிய உணர்வை பார்க்கும்போது சங்கீதக்காரன் ஒரு மென்மையான விதத்தில் தன்னுடைய உள்ளத்தின் உணர்வுகளை கொந்தளிப்புகளை வெளியிடக்கூடியவராக இருக்கிறார் சில நேரங்களில் மக்களுக்கு துக்கங்கள் கடும் துயரங்கள் வரும்போது ரெண்டு விதங்களை வெளிப்படுத்துவார்கள் பாருங்கள் அழுது புரண்டு அறிக்கையிட்டு சத்தத்தை உயர்த்தி ஒப்பாரி வைத்து இப்படி பார்த்திங்கன்னா தங்களுடைய உள்ளத்தின் குமர்களை ஒரு பக்கமாக வெளிப்படுத்துவார்கள் மறுபக்கம் வெளிப்படுத்துவார்கள் பாருங்கள் மிக அமைதியாக சிலங்கள் வாயில வார்த்தைகள் வராது உள்ளத்தில் தான் அவைகளெல்லாம் பொங்கி பொங்கி இருக்கும் கண்ணீர் விடுவதற்கு கண்களில் கண்ணீர் வராது அப்படி உள்ளத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியான முறையில் கொந்தளிப்புகளை வெளியிடக்கூடிய சூழ்நிலையும் பார்க்க முடியும் இந்த இடத்துல எது மிக ஆழமானதுன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க நல்ல சத்தத்தை உயர்த்தி கதறி கெஞ்சி அழுது பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு முறையீடுகளை வெளியிடும் போது அதை பார்க்கலும் மிக அமைதியாக சத்தம் வெளியே வராமல் வார்த்தைகள் வெளியே வராமல் இப்படி அறிக்கையிடுறாங்க பாருங்க இதுதான் அநேக நேரங்களில் ஆழமானது தன்னுடைய தவிப்புகளையும் தன்னுடைய வேதனைகளையும் ஒரு மென்மையான விதத்தில் வெளியே தெரியக்கூடிய விதத்தில் அல்லாமல் ஒரு சைலண்ட் மெத்தடில் சைலண்டான விதத்தில் சொல்கிறாங்களே இதுதான் அவங்களுடைய வேதனையுடைய ஆழத்தை சொல்லக்கூடிய ஒரு உணர்வாக என்ன செய்ய முடியும் இருக்க முடியும் இந்த பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய உணர்வு என்னென்னா சங்கீதக்காரன் முதல் பகுதியில் சத்தத்தை உயர்த்தி அதை கெஞ்சி கூப்பிட்டு வாயினால் வெளிப்படைய தெரிய வேண்டிய விதத்தில் அவன் அறிக்கையிடுவதை போன்றிருக்கு ஆனால் இந்த பகுதியில் தன்னுடைய உள்ளத்தின் தவிப்புகளை பார்த்தீங்கன்னா மென்மையான விதத்தில் வெளியே மக்களுக்கு தெரியாத விதத்தில் அவன் அறிக்கையிடக்கூடியவனாக இருக்கிறான் அன்னாளுடைய அறிக்கையை நம்ம பார்க்குறோம் உதடுகள் மாத்திரம் அசைந்தது வார்த்தையோ கேட்கப்படவில்லை ஆனால் உள்ளத்தில் இருக்க வேதனையோ மிக ஆழமான இருந்தது என்று சொல்லி பார்க்குறோம் இல்லையா அதே போன்று இந்த பகுதியில் சங்கீதக்காரன் ஆழமான விதத்தில் தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான் அதை தான் சொல்லுகிறான் என் இயக்கங்கள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது என் உள்ளம் குழம்பி அலைகிறது என் பலன் என்னை விட்டு விலகி என் கண்களின் ஒளி முதலாய் அந்த அளவுக்கு அவனுடைய வேதனை கண்களின் பார்வையை கூட குறைத்த விதத்தில் அவனுடைய வேதனை அவனுக்கு முதலாய் நிறைந்திருக்கிறது இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 11-12 வசனத்தை வாசிக்கிறேன் என் சிநேகிதரும் என் தோழரும் கூட என் வாதையை கண்டு விலகுகிறார்கள் என் இனத்தாரும் தூரத்திலே நிற்கிறார்கள் என்று சொல்லி சொல்லுகிறார் இப்பனுடைய இப்படிப்பட்ட ஒரு வேதனையான சூழ்நிலையில் அவனுடைய வேதனை எல்லாருக்கும் வெளியே தெரியக்கூடிய வேதனையும் வாதையும் இருக்கிறது இதை பார்த்து அவனுடைய நண்பர்களும் அவனுடைய இனத்தாரும் தூரத்தில் நிற்கிறார்கள் ஒருவரும் உதவி செய்ய வரவில்லை பயந்து போய் தூரத்தில் நிற்கிறார்கள் என்பதை இந்த இடத்துல பார்க்கிறோம் தூரத்தில் நிற்கிறார்கள் இதுக்கு காரணம் என்ன என்று சொல்லும்போது இப்படிப்பட்ட வாதைக்கு காரணம் என்னன்னு சொல்லும்போது பாவம் என்பதை முதல் பகுதியிலே அறிக்கையிட முடிவரைக்கும் அதை தான் அவர் அறிக்கையிடக்கூடியவராக இருக்கிறார் பண்டைய நாட்களில் குஷ்டரோகிகளை சமுதாயத்தை விட்டு ஒதுக்கி வைத்தார்கள் இந்த நாட்களில்
ஏதாவது தொற்று நோய்கள் ஒருவருக்கு தென்பட்டால் அந்த தொற்று நோய் பாதித்தவர்களை குவாரண்டைனில் வைத்து ஒதுக்கி விடுவிப்பது உண்டு. உண்மையிலேயே சொல்லப்போனால் நோய்க்கும் பாவத்திற்கும் சம்பந்தம் உண்டு. நோயும் பாவமும் சமுதாயத்தில் ஒன்று போல எஃபெக்ட் விளைவுகளை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. ஒரு தொற்று நோய், ஒரு கொள்ளை நோய் ஒரு சமூகத்தில் எந்த விதமான விளைவுகளை தாக்கங்களை ஏற்படுத்துகிறதோ தீமையான விளைவுகள், அதை நம்ம கண்கூட நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே போன்று பாவமும் சமுதாயத்தில் மிகப்பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. நாம் சொல்லுவோம், sin is disease in the spiritual world and as such is antisocial என்று சொல்லலாம். பார்த்தீங்கன்னா பாவம் என்பது ஒரு ஆன்டி சோஷியல், அது ஒரு சமுதாயத்திற்கு எதிரான ஒரு நிலை. இன்றைக்கு ஒரு கொள்ளை நோய் என்று சொல்லும்போது அது சமுதாயத்திற்கு எதிரான நிலை என்று அறிந்து ஒருவருக்கு பாதிக்கப்பட்டால் உடனே தீவிரமான முயற்சிகள் எடுத்து அவரை ஒதுக்கி வைத்து இந்த நிலைமை மற்றவர்களுக்கு பரவாதபடி எத்தனையோ தடுப்பு நடவடிக்கைகளை ஏற்படுத்துகிறார்கள். இப்படிப்பட்ட உணர்வுகள் இருக்கிறது. ஆனால் எப்படி ஒரு கொள்ளை நோய் ஒரு சமுதாயத்தில் தீமையான தாக்கங்களை ஏற்படுத்துமோ அதே போன்று பாவமும் சமுதாயத்தில் தீமையான தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இது ஒரு ஆன்டி சோஷியல், சமுதாயத்திற்கு எதிரான நிலை. இதை எத்தனை பேர் உணர்கிறார்கள்? இன்னைக்கு கொள்ளை நோயை பற்றி உலகமெல்லாம் மிக விழிப்பாயிருந்து உணர்கிறார்கள். இது ஒரு ஆன்டி சோஷியல் நிலை, சமுதாயத்தை இது பாழ்படுத்திவிடும், கெடுத்துவிடும், அழித்துவிடும் என சொல்லி தெரிகிறது. ஆனால் பாவத்தை குறித்து இந்த உலகம் என்ன நினைக்கிறது? பாவத்தை குறித்து இதுவும் such kind of anti social என்று சொல்லக்கூடிய அந்த உணர்வு இன்னைக்கு உலகத்திற்கு இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது இதுவும் சமுதாயத்திற்கு எதிரான ஒரு நிலை. இது சமுதாயத்தை கவிழ்த்து விடும், அழித்து விடும். இன்னைக்கு பாவத்தினால் வரக்கூடிய சமுதாயத்தில் வரக்கூடிய எத்தனையோ சீர்கட்ட நிலைமைகளை பார்க்கிறோம். ஆனால் அநேகர் உணர்கிறதில்லை, இது பாவத்தினால் வருகிறது, இதை எப்படி விளக்குவது, இதை எப்படி விடுதலை அடைவது என்கூடிய காரியத்தை தேடக்கூடியது, அதற்கான தடுப்பு நடவடிக்கை இருக்கக்கூடிய உணர்வு உலகத்திற்கு இல்லை. நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என சொன்னால், தேவனுடைய பிள்ளைகள் இதை உணர்ந்து இதற்காக ஜெபிக்க வேண்டும். பாவம் ஒரு சமுதாயத்தை பாழ்படுத்தக்கூடிய, சமுதாயத்திற்கு முரணான ஒரு நிலை. இது சமுதாய இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு சமுதாயத்திற்கு வேண்டும், எல்லா மக்களுக்கும் வேண்டும். அதை தடுப்பு விழிப்புணர்வு மேலே தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரமாய், கடந்த நாட்களில் தொற்று நோய்க்கு எதிராக எவ்வளவு தடுப்பு நடவடிக்கை தீவிரமாய் மேற்கொள்ளப்பட்டதோ அதே போன்று பாவத்திற்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளை சமுதாயம் ஏற்படுத்தும் போது, சமுதாயத்தில் எல்லா பக்கங்கள் வரும்போது உண்மையாக நம்முடைய தேசம், இந்த நாடு, நம்முடைய சமுதாயம் ஆசீர்வதிக்கப்படும். ஆனால் பரிதாபகரமாய் அப்படிப்பட்ட உணர்வுகள் பார்வையில் சமுதாயத்திற்கு இல்லை. தேவனுடைய பிள்ளைகள், இன்னைக்கு வார்த்தையை கேட்கிறவர்கள், இந்த நிலை, இந்த பாவம் நிலை மாற அதிகமாய் ஜெபிக்க வேண்டும், அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். சமுதாயத்தை, நம்முடைய குடும்பங்களை, தனிப்பட்ட வாழ்க்கையை பாழ்படுத்தக்கூடிய ஒன்று. ஆகவே இதற்கு எதிராக நின்று ஜெபித்து இதற்கு எதிரான ஒரு மனநிலைமையை கொண்டிருக்க வேண்டியது மிக மிக ஒரு அவசியமாய் இருக்கிறது. சங்கீதக்காரன் அப்படிப்பட்ட ஒரு மனநிலைமையோடு தான் நிற்கிறான். அந்த மனநிலைமை இருக்கும்போதுதான் அநேகர் அவனை விட்டு விலகுகிறார்கள். அவனுடைய அந்த பாவத்தின் தன்மைகளை பார்க்கும்போது 12 என்னுடைய பிராணனை இது எதிரிகளுக்கு ஒரு கழிப்பாய் மாறி, ஒரு வாய்ப்பாய் மாறி அதவனை அழிப்பதற்கு என்ன தேடுகிறார்கள், பல்வேறு காரியங்களை பேசக்கூடியவராய் இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 13-14 வசனத்திலே வாசிக்கிறோம். 13-15 மற்றும் வாசியுங்கள். 13-14, நானும் செவிடனைப் போல கேளாதவனாகவும் ஊமையனைப் போல வாய் திறவாதவனாகவும் இருக்கிறேன். காது கேளாதவனும் தன் வாயில் மறு உத்தரவுகள் இல்லாதவனுமாய் இருக்கிற மனுஷனை போலானே. தன்னை சுற்றி எத்தனையோ காரியங்கள், நண்பர்கள் ஒரு பக்கம் எத்தனையோ காரியங்களை பேசி தூரமாய் நிற்கிறார்கள். எதிரிகள் எத்தனையோ காரியங்களை இதை வாய்ப்பாய் பயன்படுத்தி பல தீமையான காரியங்களை பேசுகிறார்கள். இந்த சூழ்நிலையில சங்கீதக்காரனுடைய நிலைமை என்னன்னா, ஒரு அழகான காரியத்தை சொல்கிறான், வாய் திறவாத ஊமையனை போலவும் காது கேளாத செவிடனை போலவும் இருக்கிறேன் என்று சொல்லி என்ன செய்கிறார், சொல்லக்கூடியவராக இருக்கிறார். பாருங்கள், தன்னுடைய பாவத்தின் நிலையை அவர் அறிந்திருக்கிறார். அறிந்து இப்போ நிறைய எதிரான வார்த்தைகள் பேசப்படுகிறது. ஆனால் இவரோ அதற்கு
எந்தவிதமான மாறுத்துறமோ நியாயப்படுத்தக்கூடிய காரியங்களோ சொல்லாமல் இவர் அமைதியாகிறார். எந்த காரியங்களையும் தன்னுடைய காதுனால் வேண்டிக் கொண்டு ஐயோ இவ்வளவு சொல்லுகிறாங்களே அதுக்கு சொல்லி வேதனைப்படுத்திக்கிறது கொண்ட அளவில் இல்லாது தன்னுடைய காதையும் மூடிக்கொள்ளுகிறார், தன்னுடைய வாயை மூடிக்கொள்ளுகிறார். இந்த வேளையில தேவனிடம் மட்டும் தன்னுடைய காரியத்தை தெரிவிக்கிறார். மக்களிடம் கேட்கக்கூடிய பேசக்கூடிய பேச்சை கேட்க தன்னுடைய காதையும் மூடிக்கொள்ளுகிறார். மக்களுக்கு எந்த விதமான மறுத்தரம் கொடுக்க அதனுடைய வாயை மூடிக்கொள்ளுகிறார். அவருடைய கண்களும் அவருடைய இருதயமும் தேவனை நோக்கி ஏறெடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த இடத்துல காது கேட்காத செவிடனை போலவும் பேசாத ஊமையனை போல இருக்கிறேன் சொல்லும்போது தன்னுடைய செல்ஃப் சப்போர்ட், தன்னுடைய பார்த்தீங்கன்னா தனக்குத்தானே உதவி செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் விட்டு விட்டு இந்த ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில தேவனை மாத்திரம் அவர் பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். இதுதான் ஒரு ரட்சிப்பினுடைய ஒரு உணர்வு, ரட்சிக்கப்படக்கூடியவருடைய ஒரு ப்ராசஸ், அவருடைய மனநிலைமை, அவருடைய சூழ்நிலையெல்லாம் எப்படி இருக்குன்னா பல கொந்தளிப்பான நிலைமைகள் சுத்தில் இருக்கும்போது இவங்க தனிப்பட்ட விதத்தில் எப்படி இருப்பாங்கன்னா பக்கத்தில் தெரியக்கூடிய எந்த ஒரு காரியத்தை அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இவங்களுடைய கண்கள் இவங்களுடைய இருதயம் தேவனை நோக்கி பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம். இப்படிப்பட்ட அந்த ஒரு நிலைமை தான் ரட்சிப்பை வல்லமையாய் நம்முடைய பக்கத்தில் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. அடுத்த பகுதியில் நம்ம பார்க்கும்போது 15 முதல் 22 வசனங்களில் இந்த பகுதியில் விளங்கக்கூடிய ஒரு ஒரு உணர்வை பார்க்க முடியும். அந்த உணர்வு என்னன்னா உண்மையான ஒரு மனந்திரும்பதலுக்கு உள்ள என்ன இருக்குன்னா விசுவாசம் இருக்கும். விசுவாசம் இருக்கிறவங்கள்ட்ட மட்டும்தான் ஒரு உண்மையான மனந்திரும்பதல் இருக்கும். அந்த உண்மையான மனந்திரும்பதில் உள்ள அந்த விசுவாசத்துக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு உணர்வு இருக்கும். என்னன்னா ஏமாற்றமும் நிச்சயமற்ற நிலைமையும் கலந்த ஒரு உணர்வும் அதுக்குள்ள இருக்கும். மனந்திரும்பவர்களுக்குள்ளாக விசுவாசம் இருக்கும். ஆனா இந்த மனந்திரும்புகிற இந்த விசுவாசம் உள்ள நபரிடத்துல இப்படிப்பட்ட ஒரு உணர்வும் இருக்கும். அதாவது நிச்சயமற்ற ஏமாற்றம் கலந்த ஒரு உணர்வும் கூட இருக்கும். ஆனா இந்த உணர்வு எதை பற்றியதா இருக்காதுன்னா தேவனை பற்றியதா இருக்கிறது. தேவனை சந்தேகப்படுகிறது. தேவனை குறித்த காத்து நிச்சயமற்ற உணர்வா எனச்சியா நிச்சயம் எனச்சியாது இருக்காது. தன்னுடைய சூழ்நிலைகள், தன்னுடைய காரியங்கள், தான் செய்தவைகள் செய்யாதவைகள் இப்படிப்பட்டவைகளை யோசிக்க தேவன தான் வர்றாங்க. இப்படிப்பட்டவைகளை யோசித்து சில நிச்சயமற்ற உணர்வு இருக்கும். ஆனால் தேவனை குறித்த விதத்திலேயோ அவங்களுக்கு நிச்சயமாகவே ஒரு நல்ல ஒரு உறுதியான உணர்வு இருக்கும். அதை நம்ம இந்த உணர்வை இந்த 15 முதல் 22 வசனங்களே நம்ம வாசிக்கக்கூடியவர்களாக இருப்போம். 15-16 வசனங்களை நம்ம வாசிப்போம். கர்த்தாவே உமக்கு காத்திருக்கிறேன், என் தேவனாகிய ஆண்டவரே நீர் மறு உத்தரவு கொடுப்பீர். அவர்கள் என் நிமித்தம் சந்தோஷப்படாதபடிக்கு இப்படி சொன்னேன், என் கால் தவறும் போது என் மேல் பெருமை பாராட்டுவார்கள். கால் தவறும் போது என் மேல் பெருமை பாராட்டுவார்களே. நான் தடுமாறி விட ஏதுவா இருக்கிறேன், என் துக்கம் எப்போதும் எனக்கு முன்பதா இருக்கிறது. பாருங்க, இதைதான் நான் உங்களுக்கு முன்பதாக சொன்னேன். ஆண்டவிட்ட மனந்திரும்பத்தில் விசுவாசம் இருக்கும். அந்த விசுவாசமான உணர்வுக்குள்ளும் நிச்சயமற்ற சந்தேகமான உறுதியற்ற ஒரு உணர்வும் நினைச்சு இருக்கும். ஆனால் தேவனை குறித்த விதத்திலேயோ அந்த உணர்வு எனச்சு அதுக்கு அது மற்ற சுதந்திரை பொறுத்து. அதனால தான் சங்கீதக்காரன் கர்த்தாவே நான் உமக்கு காத்திருக்கிறேன், நீர் மறு உத்தரவு கொடுப்பேன்னு சொல்லி தேவனை நோக்கி ஒரு உறுதியான உணர்வோடு அவர் இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. 18 வசனத்தை வாசிக்கும் போது என் அக்கிரமத்தை நான் அறிக்கையிட்டு என் பாவத்து நிமித்தம் விசாரப்படுகிறேன் சொல்ல ஐ கன்ஃபர்ஸ் மை இனிக்கிட்டி ஐ ஆம் சாரி ஃபார் மை சின் என்று சொல்லி சொல்லுகிறார். இந்த இடத்துல தன்னுடைய அக்கிரமத்தை அறிக்கையிட்டு பாவத்து நிமித்தம் விசாரப்படக்கூடியவராக இருக்கிறார். எப்படியா சொல்லப்படுது, ட்வின் சில்ட்ரன் ஆஃப் கிரேஸ், கிருபையினுடைய இரட்டை பிள்ளைகள் எதுன்னா கன்ஃபஷன் அண்ட் கான்ட்ரிஷன். அதாவது மனம் வருந்துவதும் அதை அறிக்கையிடுவதும் தான் கிருபையினுடைய இரண்டு பிள்ளைகள்னு சொல்லுகிறோம். ரோமர் 10 அதிகாரம் சொல்லுகிறது. அதை நம்ம இருதயத்தில் விசுவாசிக்கணும். இருதயத்தில் நம்ம பாவத்தை குறித்து விசாரப்பட்டு அதை அருவறுக்கக்கூடிய அதை வெறுக்கக்கூடிய ஒரு நிலைமை இருதயத்தில் இருக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அது வாயினால அறிக்கையிடும் போது நம்முடைய வாழ்க்கையில் கிருபை உண்டாயிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் கூட ஒரு வேதப்பதியை வாசிக்க முடியும். 1 சாமுவேல் 7 அதிகாரம் 6 வசனத்தை வாசிக்கும் போது அங்கே இஸ்ரவேல் மக்கள் செய்த காரியத்தை அங்கே நம்ம பார்க்க முடியும். 1 சாமுவேல் 7:6 அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் மொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். அந்த இடத்துல வாசிக்கிற மிஸ்பாவிலே மக்கள் கூடி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் சொல்லி அறிக்கையிடுறான். அறிக்கையிடுறதுக்கு முன்னாடி அவங்களுக்குள்ள ஒரு மன வருந்துதல் இருக்கிறது. அதனால்தான் தண்ணீர் மொண்டு ஆண்டவருடைய சமூகத்துல ஊற்றி தங்களுடைய மன வருத்தத்தை என்ன செய்கிறார்கள், அங்கே மன வருத்தத்தோடு வந்து
पाती तंगे पावम वेपड़ा अलमये पार्क योबु पदना नम वो योबु परियासम தீர்வை கிருபையை தரக்கூடியவராய் இருக்கிறார். 20வது வசனத்தை நாம் இதிலே வாசிக்க முடியும். 20வது வசனம், நான் நன்மையை பின்பற்றுகிறபடியால் நன்மைக்கு தீமை செய்கிறவர்கள் என்னை விரோதிக்கிறார்கள். இந்த சங்கீதக்காரன் சொல்ல, நான் எல்லா பக்கங்களை பார்த்தாலும் நான் நன்மையை பின்பற்றுகிறேன், ஆனால் என்னை விரோதிக்கிறார்கள். என்னன்னு சொன்னால், நன்மைக்கு தீமை செய்கிறவர்கள் என்னை விரோதிக்க கூடியவர்களாய் இருக்கிறார்கள். ஆண்டவராக இயேசு சொல்றாரு பாருங்க, நாம் உலகத்திற்கு நண்பர்களாக இருந்தால் உலகம் நம்மை குறித்து எந்த விதத்திலும் கண்டுகொள்ளாமல் நம்ம எதை செய்தாலும் அது பரவாயில்லைன்னு சொல்லி அமைதியாக இருக்கும். ஆனால் நம் உலகத்திற்கு நண்பர்களாக இல்லை, பாவத்திற்கு நண்பர்களாக இல்லை என்பதனாலே தேவனுக்கு எடுத்த காரியங்களை செய்ய முன்வரும்போது உலகம் பகைக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த பகைமையை தான் இன்றைக்கு அநேகர் அவனுக்கு விரோதமாய் எழும்பினவர்களாக இருந்தார்கள். இந்த வேளையில் அவன் கடைசியாக சங்கீதக்காரன் அறிக்கையிடக்கூடிய ரெண்டு காரியங்கள், 21-22 வசனங்கள். கர்த்தாவே, என்னை கைவிடாதேயும், என் தேவனே, எனக்கு தூரமாய் இராதேயும், என் இரட்சிப்பாகிய ஆண்டவரே, எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். இந்த இடத்துல மூன்று விண்ணப்பங்களை இந்த ரெண்டு வசனங்களும் சங்கீதக்காரன் அறிக்கையிடக்கூடியவராக இருக்கிறார். பாருங்கள், தன்னுடைய பாவங்களுடைய வேதனைகள் பாரங்களை அறிந்து ஆண்டவருடைய சமத்துல ஒப்புரவாக வேண்டும், ரட்சிப்படைய வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய பாவங்கள் எல்லாம் அறிக்கையிட்டு தேவனோடு கூட தன்னுடைய காரியத்தை வெளிப்படையாய் சொன்ன அந்த சங்கீதக்காரன் தாவீது முடிவாய் மூன்று விண்ணப்பங்களை எடுக்கிறான். ஆண்டவரே, என்னை கைவிடாதையும், ஆண்டவரே, எனக்கு தூரமாயிராதையும், ஆண்டவரே, எனக்கு தாமதமாயிராதையும் என்று சொல்லக்கூடிய மூன்று விண்ணப்பங்களை அவர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். ஆண்டவரே, இந்த மூன்று விண்ணப்பங்களை, ஆண்டவரே, முதலாவது என்னை கைவிடாதையும், ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு நீர் தூரமாயிராதையும், என்னை கைவிடாமல் எனக்கு உதவி செய் என்பது அவனுடைய விண்ணப்பம். இரண்டாவது, ஆண்டவரே, எனக்கு தூரமாயிராதையும், எனக்கு சமீபமாய் நீர் இருந்து காரியங்களை எனக்காக உதவி செய்யும், ஆண்டவரே, என்பது இரண்டாவது விண்ணப்பம். மூன்றாவது, ஆண்டவரே, தாமதம் செய்யாதையும், தாமதம் செய்யாமல் தீவிரமாய் எங்களுக்கு உதவி செய்யும், ஆண்டவரே, என்பது அவருடைய மூன்றாவது விண்ணப்பம். உண்மையாகவே தங்களுடைய பாவத்தை அறிக்கையிட்டு உண்மையாய் ஆண்டவருடைய சமூகத்தில் செபிக்கிறவர்களுக்கு இதை தேவன் ஒரு வாக்குத்தத்தமாகவே கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். உண்மையாய் ஆண்டவருடைய சமூகத்தில் தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரோடு ஒப்புரவாகிறவர்களுக்கு ஒப்புரவுகளை தேவன் கைவிடுவதே இல்லை, அவர்களை தேவன் கைவிடுவதே இல்லை. வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. தன்னுடைய ரட்சிப்பை தேடுகிறவர்களுக்கு தேடுகளை தேவன் கைவிடுவதில்லை. இரண்டாவது, அவளுக்கு தூரமாக இருக்க மாட்டார், அவளுக்கு சமீபமாக இருப்பார். ஆண்டவர் இயேசு சொன்னார், இதோ உலகத்தின் முடிவு வரை இந்த சகல நாட்களும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அவளுக்கு சமீபமாக இருக்கிற, தூரம் எங்கேயோ இருக்கிறதில்ல, தேவன் அவளுக்கு சமீபமாக இருக்கிறார். மூன்றாவதாக, தேவன் அவளுக்கு தாமதிப்பதில்லை, தீவிரமாய் அவளுக்கு பதில் செய்வார். பாருங்க, ரட்சிப்பை தேடுவதற்குரிய ஆசீர்வாதம் என்னன்னா, அவளுக்கு தீவிரமாய் தேவன் பதில் கொடுப்பான். அவளுடைய ஜபம் எதுவாக இருக்கணும், ஆண்டவரே, எங்களை கைவிடாதையும், எங்களுக்கு தூரமாகாதையும், தாமதம் செய்யாதையும் என்பது அவருடைய ஜபம். இதற்கு ஆண்டவருடைய நிலைவரமான பதில் என்னன்னா, அவளை கைவிடுவதில்லை, அவர்களுக்கு தூரமாக இருப்பதில்லை, சமீபமாய் இருக்கிறார். அவர்களுக்கு ஆண்டவர் தீவிரமாய் பதில் செய்யக்கூடிய அவராய் காணப்படக்கூடியவராக இருக்கிறார். இந்த முழு சங்கீதத்திலும் நம்ம கவனிக்கக்கூடிய முழு மொத்தமாய் நம்ம இப்படியாக ஒரு காரியத்தை செய் நம்ம சொல்லி நம்ம இந்த காரிய சங்கீதத்தை நம்ம முடிக்க இருக்கிறோம். பொதுவாக விதத்தில் பாவம் செய்கிறவர்கள் தேவனுக்கு எதிராளி, விரோதி என்று சொல்வதை நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். பாவம் தேவனுக்கு எதிர், வேதம் சொல்கிறது பெலியாளுக்கும் கிறிஸ்துவுக்கும் சம்பந்தம் ஏது என்று சொல்லப்படுகிறது. அப்போ பாவம் தேவனுக்கு விரோதமான, ஆனால் இந்த சங்கீதத்தை நம்ம பார்க்கக்கூடிய சங்கீதக்காரன் பாவம் செய்தவர் ஆனால் இந்த சங்கீதம் முடியும் போது நம்ம பார்க்கக்கூடிய காரியம், பாவம் செய்த இந்த சங்கீதக்காரன் தேவனுக்கு நண்பராய் மாறிவிட்டார், தேவனுக்கு அவர் சிநேகிதராய் மாறிவிட்டார். அவர் தேவனுக்கு சத்துருகளாக அல்ல,
சிநேகிதராய் மாறினார். இது எப்படி நடந்தது அப்படின்னு சொன்னால், தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டதனால், தன்னுடைய பாவத்தை அறிக்கையிடுவதனால் அவர் தேவனுக்கு நண்பராய் மாறினார். இதுதான் தேவனுடைய திட்டம். இதை நமக்கு சொல்லுகிறது, நமக்கு பாவம் இல்லை, நான் பாவமே செய்யவில்லை என சொல்லி ஒருவன் சொன்னால், வேதம் சொல்ல அவன் பொய்யன், அவன் வஞ்சிக்கிறவன் என சொல்லி சொல்லப்படுகிறது. வேதத்தில் ஆயக்காரனுடைய ஜபத்தை வாசிக்கிறோம், பரிசுத்தனுடைய ஜபத்தை வாசிக்கிறோம். ஆயக்காரனுடைய ஜபம் அங்கீகரிக்கப்பட்ட, அவன் சொன்ன பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜபம் பண்றார். அப்போ பாவம் செய்கிறவங்க தேவனுக்கு எதிராளிகள் தான். உண்மையில யார் பாவம் செய்தாலும் தேவனுக்கு அது எதிரானது. ஆனால் தன் பாவத்தை உணர்ந்து அறிக்கையிடுகிறவர்கள் தேவனுக்கு நண்பராய் மாறிவிடுகிறார்கள். இந்த உலகத்தில் நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும், நம்முடைய நீதிகளை தேவனுக்கு அறிக்கையிடுவது அவ்வளவு அறிக்கையிட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய நீதிகளை தேவனுக்கு முன்பாக வரும்போது நம்முடைய நீதிகளை மறைப்பது நல்லது. ஆயக்காரன் பரிசேயன் ஜெபத்தை, ஆயக்காரன் தன்னுடைய பாவத்தை அறிக்கையிடுகிறான், பரிசேயனும் தன்னுடைய நீதிகளை அறிக்கையிடுகிறான். பாருங்க, நம்ம தேவனுக்கு முன்பாக வரும்போது நம்முடைய நீதிகளை அறிக்கையிட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம என்ன சொல்லப்போனா, நம்முடைய நீதிகளை மறைப்பது நல்லது. நம்முடைய நீதிகளை மறைப்பது நல்லது, இதுதான் ஆண்டவருக்கு முன்பாக நீதியாக இருக்கும். ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக வரும்போது நம்முடைய பாவங்களை மறைக்காமல் அறிக்கையிட வேண்டும். நம்முடைய நீதிகளை மறைக்க வேண்டும், ஆனால் நம்முடைய பாவங்களை மறைக்கக்கூடாது, மாறாக அதை அறிக்கையிட வேண்டும். நம்முடைய நீதிகளை அறிக்கையிட வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட வேண்டும், அதை மறைக்கக்கூடாது. வேதம் சொல்லுக, தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். ஆனால் நம்முடைய நீதிகளை ஆண்டவருடைய சமூகத்தில் மறைத்தோம் என்று சொன்னால் அது ஆண்டவர் நீதியாய் பார்ப்பார். இதுதான் ஆண்டவருக்கு முன்பாக நீதியான காரியம். இந்த நீதியை தான், இந்த நீதியின் உணர்வை தான் இந்த சங்கீதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே இந்த இடத்துல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, என்னுடைய இருதயம், என்னுடைய ஆவி ஆத்துமா இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தின் வழியாய் கடந்து வந்திருக்கிறதான்னு சொல்லி உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் சோதித்து பாருங்க. இந்த 38வது சங்கீதத்தோடு உங்கள் ஆவி ஆத்துமாவை ஒப்பிட்டு சோதித்து பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தின் வழியாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் தேவனுக்கு நண்பர்கள். இன்னும் உங்களுடைய பாவத்தை உணராமல், நான் பாவம் செய்ததில்லையே, எந்த பெரிய தப்பும் செய்தவில்லையே, அவர்கள் கொள்ளையடித்ததை போல நான் கோடிக்கணக்கில் சுருட்டவில்லையே என்று சொல்லி இப்படி பேசிக்கொண்டிராமல், உண்மையாய் உங்களுடைய வாழ்க்கையில், நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் பாவங்கள், தவறுகள், வீழ்ச்சிகள் உண்டு. அதை தேவனுடைய வெளிச்சத்தின் முறை கொண்டு வந்து அதை அறிக்கையிடும் போது நாமும் தேவனுக்கு நண்பர்களாய் மாறுகிறோம். தேவன் இதை நீதியாய் பார்க்கிறார். ஆண்டவர் நமக்கு கிருபையை தந்து சங்கீதக்காரனுக்கும் கிருபையை கொடுத்தார். அவன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே என்னை கைவிடாதையும், ஆண்டவர் எனக்கு தூரமாயிராதையும், தாமதம் செய்யாமலுக்கு பதில் செய்யும் என்று சொல்லியிருக்கதை போல ஆண்டவர் உங்களுக்கும் செய்வார். உங்களுடைய மனபாரங்களை மாற்றுவார், உங்களுடைய கவலைகளை மாற்றுவார், துக்கங்களை மாற்றுவார். ஆண்டவர் உங்களுக்கு சமீபமாயிருப்பார், உங்களை கைவிட மாட்டார். அவரோட தூரமாக இராமல் சமீபமாயிருந்து தீவிரமாய் பதில் செய்து உங்களுடைய எல்லாவது இடக்கண்ணு வெளியே கொண்டு வந்து உங்களுடைய தலையை உயர்த்துவதற்கு, நம்முடைய தலையை உயர்த்துவதற்கு தேவன் போதுமானவராயிருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, மனங்கள் அஞ்சியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த சங்கீதத்தின் வழியாகவும் ஆண்டவரே, உம்முடைய ஆவிக்குரிய ரட்சிப்பின் உணர்வுகளை நாங்கள் தியானிக்க தந்த கிருபைகளுக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த உணர்வுகளின் ஆண்டு வெளிச்சத்தில் எங்களையும் நாங்கள் நிறுத்தி பார்க்கிறோம். இது ஒரு மனுஷனுடையது மட்டுமல்ல ஆண்டவரே, இது தேவன் வெளிப்படுத்தின ஆண்டவர் தேவனுடைய வெளிச்சத்தில் ஆண்டவரே ஆண்டவர் அறிக்கையிட்ட ஒரு நீதியின் ரட்சிப்பின் பாதையாயிருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த பாதையில் எங்களுடைய ஆத்துமாக்களை நாங்கள் நிலைநிறுத்தி அந்த தேவனுக்கு நண்பர்களாக இருக்க, அந்த உலகத்திற்கும் எங்களை நீதிமான்களாக காண்பிப்பதற்கோ அல்லது தேவனுக்கும் எங்களுடைய நீதி பெரியது என்று சொல்லி நாங்கள் அறிக்கையிடுவதற்கோ இல்லை ஆண்டவரே. உமக்கும் எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய நீதிகள் எல்லாம் உமக்கும் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய நீதி எங்கள் மத்தியில் விளங்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய ரட்சிப்பின் நீதி எங்கள் மத்தியில் விளங்கட்டும். அந்த கிருபையின் வழி எங்கள் ஆண்டவரே எங்கள் மத்தியில் விளங்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் எங்கள் மேல் கிருபையாக இருந்து இன்னும் எங்களை நடத்துங்கப்பா. பாவிகளுக்கு வழியே தெரிவிக்கிற ஆண்டவர் இன்னும் உம்முடைய வழிகளை தெரிவித்து தேவனே உமக்கு நாங்கள் நெருக்கமாய் நடக்க உதவி செய்யப்பா. பாவம் சமுதாயத்திற்கு எதிரான ஒரு நிலை என்பதை ஆண்டவரே நாங்கள் அறிகிறோம். இன்னைக்கு பாவத்தினால் அன்றைய எத்தனையோ குடும்பங்கள் அழிந்து போகிறது, சமுதாயம் எழுந்து நிற்க முடியவில்லை, உலகம் தடுமாறி கொண்டிருக்கிறது ஆண்டவரே.
ஆனால் ஆண்டவர் ஒரு வியாதியை பற்றிய உணர்வு இருக்கிறது. பாவத்தை குறித்த உணர்வு இல்லாமல் எங்கள் சமுதாயம் ஆண்டவரே வேறு ஏதேதோ காரியங்களை பேசிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவரே பாவத்தினால் அழிந்து போகிற அநேக ஆத்துமாக்கள், அநேக ஆண்டவரே மனங்கள் ஆண்டவரே நம்முடைய ரட்சிப்பின் இந்த கிருபைக்குள் வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதிகாரிகள், அதிபதிகள், அநேக ஆண்டவரே செல்வவான்கள், அநேகர் ஆண்டவரே ஆண்டவரே இந்த பாவத்திலிருந்து விடுதலை என்று சொல்லக்கூடிய இலவசமான கிருபையை நீர் வைத்திருக்கிற ஆண்டவரே இந்த கிருபையை உணர்ந்து தங்களுடைய வாழ்க்கை உமக்குள் மறைத்துக் கொள்ள அப்படிப்பட்ட ஒரு உணர்வின் காற்றை தேவன் அனுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பாவம் எங்க குடும்பங்களை பால்படுத்தி விடாதபடி, எங்களுடைய பிள்ளைகளை பால்படுத்தி விடாதபடி, எங்களுடைய வாலிபர்களை பால்படுத்தி விடாதபடி, தேவனை அநேகரை பால்படுத்தி விடாதபடி, தேவனை பாவத்தின் ஆண்டு வஞ்சனையில் இருக்கக்கூடிய அநேக ரட்சிக்கப்பட மனம் திரும்ப உம்முடைய கிருபையின் வழிகளை பெற்றுக்கொள்ள கர்த்தாவே நீங்க கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிற அந்த உணர்வின் காற்றை தேவன் அனுப்புவீராக. ஒரு விசை கூட இந்த கிருபையை கர்த்தர் அதிகமாய் அனுப்பும்படி எங்களை தாழ்த்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே கர்த்தர் கிருபை செய்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வாதம் பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என்மேலுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.